இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பதவி விலகியுள்ளார். தொடர் மக்கள் போராட்டத்தை அடுத்து பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக மஹிந்த ராஜபக்சே அறிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசுக்கு எதிராக பொதுமக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். பிரதமர் பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை தனது ஆதரவாளர்களுடன் ராஜபக்சே ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்சே பதவி விலக அவரது ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அப்போது காலிமுகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது ராஜபக்சே ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர். அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாசாவின் கார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்களால் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் கொழும்பு மற்றும் மேல் மாகாணத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பின்னர் இலங்கை முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக மஹிந்த ராஜபக்சே அறிவித்துள்ளார். இலங்கையில் அரசு ஆதரவாளர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்று வரக்கூடிய மோதலால் நாடு முழுவதும் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவுகிறது. பிரதமர் பதவியிலிருந்து விலகுவது குறித்து தன்னுடைய ஆதரவாளர்களுடன் மஹிந்த ராஜபக்சே ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அவர் பதவி விலகுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆதரவாளர்கள் காலி முகத்திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்க தொடங்கினர். இதனால் இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவானது. இதையடுத்து இலங்கை முழுவதுமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் பதவியை ராஜினாமா செய்வதாக மஹிந்த ராஜபக்சே அறிவிக்க பல்வேறு இடங்களில் இரு தரப்பினரும் வன்முறையில் இறங்கினர். நெட்டம்புவ பகுதியில் தன்னுடைய காரை வழிமறைத்தவர்கள் மீது ஆளும் கட்சி எம்பி அமரகீர்த்தி அத்துக்கோரளா துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இதில் மூன்று பேர் காயமடைந்த நிலையில் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் தாக்கியதில் அமரகீர்த்தி உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்புவில் உள்ள ராஜபக்சே கட்சி அலுவலகம் போராட்டக்காரர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இதேபோல ஆளும் கட்சி எம்பி சனத் நிசந்தாவின் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வன்முறையை தூண்டிவிட்டு மஹிந்த ராஜபக்சேவை கைது செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். வன்முறை சம்பவங்களை அடுத்து இலங்கை முழுவதுமாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கூடிய நிலையில் வன்முறையில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு அதிபர் கோத்தபய ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கலவரத்திற்கு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேதான் காரணம் என மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையை சமாளிக்க நிபுணர்கள்தான் தேவையே தவிர அரசியல்வாதிகள் இல்லை என்றும் கூறினார். மிக வருத்தத்துக்குரிய சிச்சுவேஷனாகத்தான் இருக்குது. ஏனென்றால் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமர் மட்டும் விலக வேண்டும் என்று கோரிக்கை கிடையாது. போராட்டக்காரர்களுக்கு அவர்கள் கூறுகிறார்கள் ஜனாதிபதியும் விலக வேண்டும். ஜனாதிபதி தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அங்கத்த ஜனாதிபதி நம்ம ஜனாதிபதி மாதிரி கிடையாது. அங்கத்த ஜனாதிபதி வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் என்று கூறுவார்கள். பாராளுமன்றத்துக்கு மேலே இருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார். பாராளுமன்றத்தினுடைய தீர்மானங்களில் அவருடைய கருத்துக்களை கூறலாம். அது அந்த பில்ஸ் மேலே உட்காரலாம். அது வந்து அனுப்பாமல் இருக்கலாம். அதை தாண்டி கூட ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்காக தான் அவருக்கான அதிகாரம் இருக்கிறது. அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி. அப்படி இருக்கின்ற ஒரு நபர்னால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. அப்போ அவர் வந்து முதலில் பதவி விலக வேண்டும், அதன் பிறகுதான் பாக்கி இருக்கிறவங்களெலாம் விலக வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்போ பிரசிடெண்ட்டும் போகணும், பிரைம் மினிஸ்டரும் போகணும், ஒட்டுமொத்த ராஜபக்சே குடும்பமே அதிகாரத்திலிருந்து மாற வேண்டும் என்றது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இல்லை என்றால் அவர்கள் போராட்டம் கைவிட மாட்டார்கள். சார், குறைந்த ஒரு 2 மாதங்களாக அங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு, பட் இன்னைக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து வைலண்ட்டாக மாறி இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இதை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? இந்த போராட்டம் வந்து வன்முறை வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரே ஒரு நபர் தான், மஹிந்த ராஜபக்சே. மஹிந்த
ராஜபக்சே இன்னைக்கு அவருடைய ஊரிலிருந்து அழைத்து கொண்டு வந்த நபர்கள். அந்த நபர்கள் வந்து டெம்பிள் ட்ரீஸ் என்ற அவருடைய இல்லத்துக்கு அருகில் இருக்கின்ற போராட்டக்காரர்களிடம் தகராறு செய்தார்கள். அதன் பிறகு அவர்களையும் அடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த அடிக்கு முடிந்த பிறகு ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற கோட்டாகோகாமா என்ற அந்த இடத்துக்கு, அதாவது கால்ஃபேஸில் இருக்கின்ற இடத்துக்கு இவர்கள் நடைபயணமாக செல்கிறார்கள். அப்பவும் போலீஸ் ஒன்றும் செய்யவில்லை. அங்கே போய் அந்த இடத்த வந்து சூறையாடுகிறார்கள். இதையெல்லாம் வந்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது பல தொலைக்காட்சிகள், அடடர் என பொருள் பல தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. இது கண்டு கொந்தளித்த மக்கள் தான் தெருவில் வந்து இவர்களை எல்லாம் சூறையாட ஆரம்பித்தார்கள். இவர்கள் கொண்டு வந்த வாகனங்கள் இருக்கிறது, பஸ்ஸுகள் இருக்கிறது, ஏறத்தாழ ஒரு 30 பஸ்ஸுகள் நினைக்கிறேன். அந்த பஸ்ஸுகளை வந்து அடித்து நொறுக்க ஆரம்பித்தார்கள். இதே மாதிரி கண்டியிலும் வந்து இதே SLPP-யினுடைய, அதாவது மஹிந்தாவினுடைய கட்சியினுடைய நபர்கள் வந்து போராட்டக்காரர்களிடம் அங்கே வந்து தகராறு செய்திருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள். அதன் பிறகு கண்டியிலையும் வந்து கலவரம் வெடிக்கிறது. பல இடங்களில் இப்போ கலவரம் வெடித்துள்ளது. ஒரு MP அடக்கம் பலரும் இப்போது வந்து ஒரு 3 பேர் வந்து மரணம் அடைத்திருக்கிறார்கள். பிரதமர் பதவி விலகிற நிலையில இப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் அஹெட் ஃபார் ஸ்ரீலங்கா, இப்போ நெக்ஸ்ட் நடவடிக்கை என்ன? ஒரு நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட், தேசிய ஒரு ஒற்றுமை அரசாங்கம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு நகர்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு எதிர்கட்சிகள் யாரும் தயாராகவில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு எதிர்கட்சி அங்கே வந்து சேர்ந்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு அடுத்த தேர்தலில் பெரும் பிரச்சனை வரும் என்று தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏறத்தால இந்த பிரச்சனை தீர்வுக்கு ஒரு 1 வருஷ காலம், 1.5 வருஷ காலம் ஆகும். அப்போ இது ஒரு பொருளாதார பிரச்சனை. இந்த பொருளாதார பிரச்சனையை கையாளவில்லை என்றால் அடுத்த அரசியல் பிரச்சனையும் கையாள முடியாது. இந்த பொருளாதார பிரச்சனையை கையாளுவதற்கு பொருளாதார நிபுணர்கள் தேவை, அரசியல்வாதிகள் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அரசியல்வாதிகள் பாலிசி டிசிஷன்ஸை கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு அமைப்பு தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகும் என்று நான் கருதுகிறேன். நிர்பந்தங்களுக்கு அடிபணிந்து பதவி விலகி இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சேவின் அரசியல் பின்னணியை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 1970 May 27 தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் மஹிந்த ராஜபக்ச. 51 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சித் தலைவர், அமைச்சர், பிரதமர், அதிபர் என அவர் வகிக்காத பதவியே இல்லை எனலாம். இலங்கை நாட்டோடு கலந்துவிட்ட ஒரு பெயர் ராஜபக்ச. அதன் முன்னேற்றத்திற்கும் வீழ்ச்சிக்கும் ராஜபக்சேக்களே காரணம். 1970 பெலியத்த தொகுதியில் வெற்றி பெற்ற மஹிந்த இலங்கையில் மிக குறைந்த வயதிலேயே நாடாளுமன்றத்திற்கு தேர்வான உறுப்பினர் என்ற பெருமையையும் பெற்றார். பின்னர் 1978 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார். அதன் பின்னர் தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்சவுக்கு தோல்வி முகம்தான். பிறகு 1989 தான் மீண்டும் தேர்தலில் வெற்றியடைந்தார். 1994 நடைபெற்ற தேர்தலில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உதவியுடன் ஆட்சி அமைத்தார் சந்திரிக குமாரதுங்க. அப்போது முதல் முறையாக அமைச்சரான மஹிந்த ராஜபக்சவுக்கு தொழிலாளர் நலத்துறை கிடைத்தது. 1997 ஜெனீவாவில் நடந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் மாநாட்டிற்காக மஹிந்த சென்றிருந்த போதே அவரிடமிருந்து அத்துறை பறிக்கப்பட்டது. அப்போதிலிருந்து சந்திரிகாவுடன் மஹிந்தவுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டது. 2001 நடைபெற்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியை பிடிக்க எதிர்க்கட்சி தலைவரானார் மஹிந்த. தமிழ் பகுதிகளுக்கு அதிகார பகிர்வுகளை அளிப்பதில் ஏற்பட்ட சிக்கல்களால் 2004 ஏப்ரலில் மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் பெரும்பான்மை இடங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டணி வென்றது. அப்போது தனது ஆதரவாளர்களான ரத்னஸ்ரீ விக்ரமசிங்கேவை பிரதமராக்க விரும்பினார் சந்திரிகா. ஆனால் பௌத்த பிக்குகளின் ஆதரவு மஹிந்தவுக்கே இருந்தது. முடிவில் தனது விருப்பமில்லாத நிலையிலும் மஹிந்தாவை பிரதமராக்கினார் சந்திரிகா குமாரதுங்க. அமைச்சராக இருந்தபோதே தமிழர்கள் மற்றும் விடுதலை புலிகள் மீதான எதிர்ப்பை தீவிரப்படுத்த தொடங்கினார். எதிர்க்கட்சியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே தமிழர்கள் மீது மென்மையான போக்கினை கடைபிடித்த காலகட்டத்தில் ராஜபக்ச சிங்கள மக்களுக்கு மட்டும் சலுகைகளை வாரி வழங்கினார். இந்த சூழலில்தான் 2005 அதிபர் பதவிக்கு போட்டியிட்டார் மஹிந்த. அவருக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்கே களமிறங்கினார். ஆனால் இந்த தேர்தலை புறக்கணிக்க முடிவெடுத்தது விடுதலை புலிகள் அமைப்பு. இதன் காரணமாக மிக சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் மஹிந்த வெற்றி பெற்றார். இலங்கையின் 6வது அதிபராக 2005 பொறுப்பேற்ற ராஜபக்ச ஏற்கனவே கூர்மையடைந்திருந்த இன பாகுபாட்டை மேலும் வலுவாக்கினார். இதன் தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் மீதான போர் தீவிரமடைந்தது. இந்த போரில் அப்பாவி தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர். விடுதலை புலிகளை அழித்தொழிக்க தீவிரமாக களமிறங்கி அத்தனை போர் நெறிமுறைகளையும் தவிடுபொடியாக்கிவிட்டு
2009 அவர்களை வீழ்த்தினார் மஹிந்த. விடுதலை புலிகளை வீழ்த்திவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் இருந்த இலங்கை தாமும் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணரவில்லை. சிறிசேனா ரணில் விக்ரமசிங்கே கூட்டணி இலங்கையில் ஆட்சிக்கு வந்தது. பிறகு சிறிசேனா ரணில் கருத்து வேறுபாடு காரணமாக ரணில் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு மஹிந்த பிரதமரானார். பின்னர் நீதிமன்றத்தால் அது செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் பதவி விலகினார். 2019 நடந்த பொது தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று பிரதமரானார் மஹிந்த. அவர் மீது தற்போதும் பல மனித உரிமை மீறல் வழக்குகள் உள்ளன. தமிழர்கள் மீதான இனவெறி படுகொலைகள் குறித்து எழுதிய பல பத்திரிகையாளர்களை கொன்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஆரம்பம் முதலே இலங்கை சுதந்திர கட்சியில் இருந்து வந்த மஹிந்த ராஜபக்ச 2018 அந்த கட்சியை உடைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை எனும் புதிய கட்சியை உருவாக்கினார். அவரது தம்பிகள் கோத்தபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச ஆகியோரை அரசியலில் அமைச்சர் உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கு கொண்டு வந்தார். தற்போது ராஜபக்சேவின் தம்பி கோத்தபய ராஜபக்ச இலங்கையின் அதிபர் பதவியை வகிக்கிறார்.